வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் ஒல்லங்க சிசிடிவிக்காக வேண்டி இந்த கேட்ஸஸ் கேபிளானது நான் இழுத்துட்ருக்கேன். இப்படி இழுக்கும்போது பார்த்து சொன்னாக்க பழைய பைப் ஒழிய தான் இழுத்து கொண்டு போய் கொடுக்கணும், வீட்டோட அழகு கெட்டு போடும், தனியாக பைப் போடக்கூடாது சொல்லிவிட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் இழுக்கும்போது என்ன கேட்டாக்க, இங்கே எலக்ட்ரிக்கல் வயர் சோ பாருங்க, எலக்ட்ரிக்கல் வயரு இதில் நம்முடைய சிசிடிவி கேபிளுக்கான வயரு. இந்த மாதிரி சிசிடிவி கேபிளாக இருந்தாலும் சரி, அல்லது டேட்டா கேபிள் கீழே மோடம் வச்சு மாடிக்கு வந்து தெதரி ஹாட்ஸ்பாட் கொடுத்து தெதரிங் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தெதரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வயரிங் ஆனது பார்க்கும்போது இந்த மாதிரி நமக்கு அமைப்பில் வந்து மாட்டிருச்சு அப்படின்னு சொன்னால் இதை முடிஞ்ச அளவுக்கு ஓஸ் ஏதாவது போட்டு நாம் தனியாக பிரிக்க மாதிரி பார்க்கணும். அதாவது குறைச்சல ஒரு 2 இன்ச் கேப் ஆனது அவசியம் தேவைங்க. இப்போது உங்கள் எலக்ட்ரிக் பைப் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் பைப்பு, இது டேட்டா கேபிளுக்கான பைப்பு. இந்த எலக்ட்ரிக்கலும் இதுவும் பக்கத்தில் பக்கத்தில் வராமல் மினிமம் கொஞ்சமாவது ஒரு 2 இன்ச் கேப்பாவது கொடுத்து ஒர்க்கிங் பண்ணும்போது நமக்கு டேட்டா வந்து இன்டர்ஃபரன்ஸ் வராமல் இருக்கும். எலக்ட்ரிக்கல் சப்ளை 230 வோல்ட் சப்ளை இருக்கு இல்லையா, அது வந்து இண்டக்ஷனை உருவாக்கும். அந்த இண்டக்ஷனானது இந்த டேட்டா கேபிள் வழியாக போய் நமக்கு டேட்டாவோட ஸ்பீடையும் குறைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கேப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. டெலிஃபோன் லைனாக இருந்தால் சரி, டேட்டா லைனாக இருந்தால் சரி, சிசிடிவிக்கான கேமரா வாங்கியாக இருந்தால் சரி, முடிஞ்ச அளவுக்கு எலக்ட்ரிக்கலோட மிங்கிள் ஆகி வராமல் பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரே பைப்பில் டேட்டா கேபிளும் எலக்ட்ரிக்கல் லைனையும் ஒன்றா கொண்டு போய் சேர்க்குற வேலையை செய்யக்கூடாது, அதுவும் ரொம்ப தப்பான ஒன்று. ஒரே பைப்பில், அதாவது இது கூட போகக்கூடிய சப்ளை டிசி சப்ளை 12 வோல்ட் அப்படின்னு லோ ரேஞ்சில் அனுப்பி இதை நம்ம கேமரா ஒர்க் பண்ண வைக்கிறோம் இல்லையா, ஏசி சப்ளையை இதில் போட்டு லிங்க் பண்ணிக்கிட்டு மிங்கிள் பண்ணுறதுங்கிறது டேட்டாவை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். அது மாதிரி செய்யாதங்க. ரைட் ஓகே, நன்றிங்க.